Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.5 la question number 6 paakalam. A contractor uses the expression 4x square plus 11x plus 6 to determine the amount of wire to order when wiring a house. Oru contractor vandu oru veettukku vandu enna pandraruna wiring pandraru. So and wiring pandrathukku vandu evlo wire thevapadum appindrathukku vandu indha expression ah use pandraru. So evlo wire thevapadum appdin solraru paருங்க amount of wire pathina idu da evlo wire thevapadum nu indha expression use pandraru. இப்ப அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படினு சொல்லிங்க பாத்தீங்கன்னா அந்த ரூம் அந்த வீட்ல வந்து எத்தனை ரூம் இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கறாங்க. அது பாருங்க நம்பர் ஆஃப் ரூம்ஸும் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ். அவுட்லெட்ஸ் அப்படினா பிளக் பாயிண்ட்லாம் இருக்குல்ல ரூம்ல. சோ அந்த பிளக் பாயிண்ட் எத்தனை இருக்கு அந்த அவுட்லெட்ஸ் எத்தனை இருக்கு இன்ட் அந்த நம்பர் ஆஃப் ரூம் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண டைம்ஸ் அப்படினா என்னன்னா மல்டிப்ளைங்க பாருங்க மல்டிப்ளைங் அவங்களே கொடுத்துட்டாங்க மல்டிப்ளைங் தி நம்பர் ஆஃப் ரூம்ஸ் டைம்ஸ் the number of outlets. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது வருது அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அது எப்படி அவர் வந்து டிட்டர்மைன் பண்றாருன்னா அந்த வீட்ல எத்தனை ரூம் இருக்கு, அப்புறம் எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் அவ்வளவு வயர் தேவைப்படுது அப்படினு அவர் வந்து டிசைட் பண்றாரு. அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றாரு. சோ இவ்வளவு வயர் தேவைப்படுது அப்படின்றாரு. இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் வயர். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா இங்க எழுதிக்கோங்க அமௌண்ட் ஆஃப் வயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிடுங்க 4x² + 11x + 6. அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது வருதுன்னு சொல்லியிருக்காங்களே அந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸையும் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் தான் இது வருமா. ஓகேவா? இங்கே பாருங்கள் மல்டிப்ளைங் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் ஆஃப் ஒயர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இங்கே எழுதிக்கோங்க அமௌண்ட் ஆஃப் ஒயர். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொஸ்டினில் பாருங்கள் அண்ட் ஹீ நோஸ் த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் டு பி x + 2. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ரூம். ஓகேவா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அதாவது அதோடைய அவுட்லெட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதோடைய ரூம் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்க சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரூம்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x + 2 கொடுத்துருக்காங்க. இது x + 2 எடுத்துக்கலாம். இன்டூ அவங்களே மல்டிப்ளைன்னு சொன்னதுனால நம்ம மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கலாம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இது நமக்கு கொடுக்கல. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஒயர் வந்து நமக்கு தெரியும் இது தான் இல்லையா. இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு இவ்வளோ ஒயர் தேவைன்னு சொல்லிட்டு. இது தான் இப்போ நமக்கு தேவை என்ன நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ். சாரி, இப்போ இது நம்ம அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே மல்டிப்ளேல இருக்குது. அப்போ இது என்ன ஆகும் இந்த சைடு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைடில் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் டிவைடில் கொண்டு வந்துடுறோம். இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அவங்களே ஹிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த x² கோஎஃபிஷியன்ட் இது முன்னாடி இருக்க நம்பரை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ இந்த நம்பரையும் இந்த லாஸ்ட்டில் இருக்க கான்ஸ்டன்ட் நம்பர் இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 24 வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 லைன் வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை சிம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே வந்து வெறும் x² கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இங்கே நமக்கு 4 கொடுத்ததுனால 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் நமக்கு 24 இங்கே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்கோ அது சிம்பிளோட நம்ம இங்கே போட்டுக்கோங்க. இதுக்கும் நீங்கள் சிம்பிள் போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது, 24 வருது இல்லையா, ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம் 24 ப்ளஸ் போட்டுக்கலாம். முன்னாடி எதுவுமே கொடுக்கலனா ப்ளஸ் இருக்கிறது அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 11 இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் ப்ளஸ் 11 நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது நமக்கு கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பர் இங்கே நம்ம போட போகிறோம். இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் போட்டோம். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் நீங்கள் வந்து இங்கே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் மட்டும் நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். இங்கே என்ன சிம்பிள் இருக்கும் அந்த கீழே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்திருக்கு. ப்ளஸ் வந்ததுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு சிம்பிளும் ஒரே சிம்பிளாக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே ப்ளஸ் வந்தால் ரெண்டும் ஒரே சிம்பிளாக தான் இருக்கணும்.
ஒன்று இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரும், ஏன்னா ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருக்கணும் இல்லையா. அதனால இன்கேஸ் இங்கே மைனஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே மைனஸ் போட்டோம்னா ரெண்டும் ஒரே சிம்பிள் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் வந்ததுனால இதுவும் ப்ளஸ்ஸாக வரும். இன்கேஸ் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் நமக்கு மைனஸ் வரணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான். ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், எது கூட இந்த 24 எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரும்? டூ, ஃபஸ்ட்டு டூ எடுத்துக்கலாம். டூவையும் 12 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 24 கிடைக்கும். ஆனால் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 2 12 ஆட் பண்ணால் 14 வரும். பட் இங்கே வந்து 11 கொடுத்துருக்காங்க, ஸோ அது வராது. நெக்ஸ்ட் 3 டேபிள் போகலாம். 3 டேபிளில் வந்து 3 எது கூட மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும், 8 கூட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 8 3s are 24, பெரிய நம்பர் இங்கே போட்டுக்கோங்க எப்போவுமே. ஸோ 8 3s are 24, அப்போ 8 3 ஆட் பண்ணால் நமக்கு 11 கிடச்சிருது. அப்போ இதுதான் வந்து இதோடைய ஃபேக்டர், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வருது. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 11 வருது, ப்ளஸ் 11 வருது. ஸோ இதுதான் இதோடைய ஃபேக்டர். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்டர்ஸ் இதுக்கு பதிலாக நம்ம இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 4x² + 11x + 6 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4x² இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 6 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 11x இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஃபேக்டர் வச்சு நம்ம எழுத போகிறோம், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த 11x எப்படி எழுதலாம்னா 8+8x+3x, ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 11x வந்துடும். ஓகே, சூப்பருங்க. +8x+3x இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, +11x நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்துலேருந்து நம்ம காமனாக இருக்கிற நம்பர்ஸை வெளியெடுக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்துலையும் நமக்கு வந்து 4 டேபிள் காமனாக இருக்குது, அப்போ நம்ம 4 வெளியெடுத்துடலாம். அதே மாதிரி எக்ஸ் கூட ரெண்டுத்துலையுமே நமக்கு வந்து காமனாக இருக்குது, அப்போ எக்ஸையும் நம்ம வெளியெடுத்துடலாம். இப்போ இதுலேருந்து 4 எடுத்துட்டோம், ஒரு எக்ஸும் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இதில் எக்ஸ் இருக்கும். இல்லைனா நீங்கள் டிவைட் கூட பண்ணலாம், இது டிவைட் பை இதுன்னு போட்டிங்கன்னா 4 கேன்சல் ஆகிடும், ஒரு எக்ஸ்க்கு ஒரு எக்ஸ் போயிட்டு ஒரு எக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் டிவைட் பண்ணியும் நம்ம ஈஸியாக போடலாம் இல்லையா. இப்போ வந்து 4 டேபிளில் 8 வர வரைக்கும் சொல்லணும். 4 டேபிளில் 8 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும் இல்லையா. அப்போ 2 போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம், அதனால நம்ம வந்து இப்போ போட தேவையில்ல, அவ்வளோதான். x+2 மட்டும்தான் இங்கே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது வெளியே எடுக்கலாம், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எது வெளியே எடுக்கலாம் பார்த்தீங்களா, காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 டேபிள் தான் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், +3 வெளியேற்றணும். கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ ரெண்டுத்துலையுமே ப்ளஸ் இருக்கிறதுனா நம்ம +3 வெளியே எடுத்துக்குவோம். அப்போ 3 வெளியேற்றுனா பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 3x த்ரீ வெளியேற்றப்போ பேலன்ஸ் இருக்கும், எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்கா போட்டுக்கோங்க. 3 டேபிளில் 6 வர வரைக்கும் சொல்லுங்கள், எத்தனை டைம் வரும், 2 டைம்ஸ் வரும், அப்போ 2 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம், நடுவில் ப்ளஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எது காமனாக இருக்குது, x+2 இதுலேயும் காமனாக இருக்குது, இதுலேயும் காமனாக இருக்குல்ல, ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், x+2 வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, இதில் x+2 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த 4x மட்டும் இருக்கும். ஓகே, அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்கா இதை போட்டுக்கோங்க. இதுலேயும் x+2 நம்ம வெளியேற்றுவோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 மட்டும் தான் இருக்குது. இதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த 4x² + 11x + 6 நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், x+2 × 4x + 3 அப்படின்னு சொல்லி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இல்லாமல் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன எழுதலாம், நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லாம், இங்கே நம்ம இதை இது இது தானே இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4x² + 11x + 6 இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு நமக்கு, இங்கே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. x+2 × 4x + 3 எழுதிட்டு டிவைடட் பை, இங்கே என்ன இருக்குது, டிவைடட் பை இல்லை, x+2 இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் நான் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஆன்சர் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாமா, இந்த x+2 இந்த x+2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு, இங்கே 4x + 3 மட்டும்தான் மிச்சம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ். அவ்வளோதான் இந்த ஆன்சர். பாருங்கள், இங்கே லாஸ்ட்டாக இதை எழுதிடுங்க, நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு பாக்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.